சித்தர்கள் திருவடி ஆன்மீக வலைக்காட்சியில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோவிலாகும். சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலாகும். காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் சிவன்மலை மீது அமைந்துள்ளது. சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் மூலமும் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதை உள்ளது. கோவில் நிர்வாகத்தாரால் மலை மீதுள்ள கோவிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. தனியார் வாகனங்களிலும் செல்லலாம். சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியார் சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டார். அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்று வழங்கப்பட்டது. மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தில் முதல் பூஜை காலை 6 மணிக்கும் காலசந்தி பூஜை காலை 9 மணிக்கும் உச்சிகால பூஜை மதியம் 12 மணிக்கும் சாயரட்சை பூஜை மாலை 6 மணிக்கும் அர்த்தஜாமா பூஜை இரவு 8 மணிக்கும் நடைபெறுகிறது. சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் அமைந்துள்ளது. அந்த தூணின் அடிப்புறத்தில் கிழக்கே விநாயகர் சிலையும் தெற்கே சூலமும் வடக்கே மயிலும் மேற்கே தண்டபாணி உருவமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னிதிகள் கிழக்கு முகமாக உள்ளன. மேற்கு புறத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வடமேற்கில் தண்டபாணியும் கருவறையின் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரரும் உள்ளனர்.
சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவக்கிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம், மயில் வாகன குரடு, பலிபீடம் கடந்தால் சுமுகர் சரேகர் துவார பாலகர்கள் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறார். இந்த கோவிலின் தல விருட்சமாக துரட்டி மரம் அமைந்துள்ளது. புராண கதைப்படி சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலை எனப்படுகிறது. இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு வந்து குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்கிறது. சிவமலை குறிஞ்சி பாடலில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவது உத்தரவு பெட்டியாகும். இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது. பூஜைக்கு பின்னர் அந்த பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருளின் தேர்வு முறை எப்படின்னா, ஏதாவது ஒரு பக்தரின் கனவில் வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட அந்த பக்தர் இந்த கோவிலுக்கு கொண்டு வருவார். அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன் பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் அந்த பொருள் கடவுளின் முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படுகிறது. வேறொரு பக்தரின் கனவில் மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரை பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் தொடர்ந்து நீடிக்கும். நடக்க போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்பாக இந்த பொருட்கள் முக்கியத்துவம் பெற்றவையாக அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த சிவன் மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்றும் நம்பப்படுகிறது. புண்ணியம் செய்தோர் கண்களில் அவ்வப்போது சில சித்தர்களும் புலப்படுவது உண்டாம். இந்த திருக்கோவிலில் முருகனின் பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்த தன் பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கே வரவழைத்தார் என்று புராணம் சொல்கிறது. சிவன் மலையை சுற்றிலும் அட்டதுர்க்கை இருப்பதாக கூறுவார்கள். ஆலாம்பட்டி வனசாட்சி, பாப்பினி அங்காள பரமேஸ்வரி, காங்கேயம் ஆயி அம்மன், வலுப்பூரம்மன், தங்கம்மன், அத்தனூரம்மன், கரிய காளியம்மன், செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு கூறுகின்றனர். மற்ற திருத்தலங்கள் போல் அன்றி இங்கு முதல் வழிபாடே முருகப்பெருமானுக்காக அமைந்துள்ளது. மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்காக இருக்கும். ஆனால் இங்கே முதல் வழிபாடே முருகப்பெருமானுக்கு அமைந்துள்ளது. நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன. இவையெல்லாம் இந்த ஆலயத்தின் மிகச் சிறப்பான ஒரு விசேஷமாகும். ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாத சன்னிதியும் இங்கு உள்ளது. சிவபெருமான் உமையம்மைக்கும் நவகன்னியருக்கும் தரிசனம் தந்தருளியதாக தல வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் மற்றொரு ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம்.
பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.